ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தம்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எஃப்எம். ஸோ எஃப்எம் சொன்னாலுமே நிறைய பேருக்கு தெரியும். ஸோ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இந்த எஃப்எம்ஐ பற்றி நிறைய விஷயம் தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியில் இருக்கிறவங்க ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. பிஸியாக இருக்கிறவங்க டிவி எதுவுமே பார்க்குறதுக்கு டைம் கிடைக்காது. இந்த எஃப்எம்ஐ கேட்டுக்கிட்டு ரன்னிங்லேயே தெரிஞ்சுப்பாங்க என்னென்ன விஷயங்கள் சிட்டியில் நடக்குது, என்னென்ன வெளியில் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன நடக்குது, எல்லாமே இந்த எஃப்எம் மூலமாகவே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ சென்னையில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சின்ன ஒரு டீ கடையில் கூட இந்த எஃப்எம் சேனல் ரன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க கூட எஃப்எம் கேட்பாங்க, பஸ்ஸில் போகிறவங்க எஃப்எம் கேட்பாங்க, ஸோ அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க கூட எஃப்எம் கேட்பாங்க. ஸோ அந்த எஃப்எம்ஐ கேட்டு தான் அங்கே இங்கே என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருப்பாங்க சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம், ஏன்னா ஒர்க்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. ஆனால் ஊரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாங்க. இருந்தாலுமே ஆனால் எஃப்எம்னு ஒரு விஷயம் நம்ம ஊரில் இருக்காது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு ஒரு ஒன்று ரெண்டு மூணு எஃப்எம் வச்சுருப்பாங்க. ஸோ எங்களோட டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்மே கிடையாதுங்க, ஒரே ஒரு எஃப்எம் உண்டு. அந்த எஃப்எம் எங்களுக்கு காலை ஒரு 6:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 10:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 3:00 ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஒரு 10:00 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதான் எங்கள் ஊரில் உள்ள எஃப்எம். எங்களோட டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரியில் எங்களோட ஏரியா பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்து பக்கத்தில் இருக்குது. மார்த்தாண்டா கேரளா பார்டர். ஸோ அந்த டைம் அந்த இடத்துல தான் எங்களோட ஏரியா இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எஃப்எம் எதுவுமே அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. எங்களுக்கு எஃப்எம் கிடைத்தாலுமே எங்களுக்கு மலையாள எஃப்எம், அதாவது கேரளா எஃப்எம் தான் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எதுவுமே ஒரு எஃப்எம் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கிடையாது, ஒரு டிவி கிடையாது, எதுவுமே எங்கள் வீட்டில் கிடையாது. நாங்கள் ஒரு பாவப்பட்ட ஃபேமிலியில் தான் ரன் பண்ணி வளர்ந்து வந்தோம். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஓட்டு வீடு தான் இருந்துச்சு. அந்த ஓட்டு வீட்டில் கூட நாங்கள் ஒரு எஃப்எம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி வச்சு எங்களுக்கு ஒரு சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்த டைம் எங்கள் எதுவுமே எங்கள் காசு எதுவும் எங்கள் கிட்டே கிடையாது. நாங்கள் ரொம்பவே ரொம்ப பாவப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் நாங்கள். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா எங்களோட ஃப்ரெண்டு, அதாவது எங்களோட அண்ணனோட பிரதரோட ஃப்ரெண்டு ஒரு நபர் என்ன பண்ணார்னா, ஒரு எஃப்எம் போர்டு, ஸோ புதுசாக ஒரு எஃப்எம் போர்டு வாங்குறதுக்கு 1000 ரூபீஸ் ஆகும். அந்த 1000 ரூபீஸ் எங்கள்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. அந்த டைம் எங்களோட பிரதரோட ஃப்ரெண்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா, ஒரு எஃப்எம் போர்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கியிருந்தாங்க. ஸோ என்னோட பிரதர் வாங்கிட்டு வந்தார் ஒரு எஃப்எம் போர்டு. அந்த எஃப்எம் போர்டோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா செகண்ட்ஸை வாங்கும்போதே ஒரு 300 ஏதோ கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை தான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 15 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு எஃப்எம் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி எங்களோட வீட்டில் எஃப்எம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் எல்லாம் கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எஃப்எம் கேட்கறது. ஸோ அந்த எஃப்எம் கேட்கறதுக்காக நான் அந்த எஃப்எம் போர்ட வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணன் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கன்னியாகுமரியில் ஒரே ஒரு எஃப்எம் சேனல் இருந்துச்சு. ஸோ அந்த சேனலை நாங்கள் டியூன் பண்ணி வச்சு சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கணும். ஸோ அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த இட டைம்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடுவாங்க, ப்ரோக்ராம் எதுவுமே இருக்காது. அந்த டைம் தான் என்னோட பிரதர் சொன்னார், நம்ம சூரியன் எஃப்எம் டியூன் பண்ணி பார்க்கலாம், டியூன் பண்ணி கிடச்சுன்னா நமக்கு நல்ல லக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்ன டைம் போதேன். நாங்கள் ஒரு ஆண்டனா வாங்கிட்டு வந்து நாங்கள் எல்லா இடமும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு சின்னதாக ஒரு கம்பு மாதிரி இருந்துச்சு. அந்த கம்பில் மேலே எண்டில் கட்டிட்டு நாங்கள் ஒவ்வொரு இடமா டியூன் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு சூரியன் எஃப்எம் கிடச்சி. ஸோ அந்த சூரியன் எஃப்எம் கிடச்சோன்னா எங்களுக்கு ஒரே ஹாப்பி. ஸோ சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 24 ஹவரும் எங்களுக்கு சாங்ஸ் கேட்டுட்டு தான் இருப்போம். நைட்டு போட்டாலும் சாங்ஸ் கேட்கும், மார்னிங் போட்டாலும் சாங்ஸ் போட்டுப்பாங்க, எப்போ பார்த்தாலுமே சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா சாங்ஸ் எல்லாம் கேட்குறதே ரொம்ப கஷ்டங்க. இந்த காலத்தில் ஈஸியாக மொபைலெலாம் ஒரு சாங்ஸை ப்ளே பண்ணி யூடியூப்பில் போட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம், ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம். ஆனால் அந்த டைம்லாம் சாங்ஸ் எல்லாம் கேட்குறது ரொம்பவே கஷ்டம். ஸோ நாங்களே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கும் போது எங்களோட நம்மளோட முன்னோர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு பாருங்கள். ஒரு டைம் பார்க்குறது கூட தெரியாது, ஒரு நியூஸ் பற்றி வெளியில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்து வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த எஃப்எம்எல்லாம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வெளியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்எம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, அப்படி இல்லைன்னா இந்த எஃப்எம் சேனலை பற்றி சேனலாக கேட்டு தெரிஞ்சுப்பாங்க எஃப்எம்லாம். அதுக்கப்புறம் எங்கள் நாங்கள் டியூன் பண்ணிலாம் பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணி ஒரு எஃப்எம் அண்ட் ஒரு எஃப்எம் சூரியன் எஃப்எம் செட் பண்ணி வச்சுட்டோம் எங்கள் வீட்டில். அது மேக்ஸிமம் நாங்கள் வீட்டில் இருக்கிறத அந்த எஃப்எம் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ பார்த்தாலுமே சாங்ஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க, விளம்பரம் போடுவாங்க, நியூஸை பற்றி சொல்லுவாங்க, அந்த வெளி டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன நடக்குது எல்லாமே அந்த எஃப்எம்மில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வெளி நிலவரெல்லாம் எங்களுக்கு டிவி எதுவுமே கிடையாது, நாங்கள் இந்த எஃப்எம் மூலம் தான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த எஃப்எம்மை பார்த்து எங்கள் வீட்டு பக்கத்தில் எல்லாம் கேட்டிருக்காங்க, எங்களுக்கும் டியூன் பண்ணி கொடுங்க, நாங்களும் அந்த எஃப்எம் நாங்கள் டியூன் பண்ணி சாங்ஸ் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நாங்கள் அவங்க வீட்லேயுமே டியூன் பண்ணி கொடுத்துருக்கோம், எஃப்எம் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அவங்களும் ஒரு 1-2 மந்த் தான் அவங்களையெல்லாம் எஃப்எம் கிடச்சிருக்கு. ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரொம்ப எஃப்எம் அழகாக கிளாரிட்டியாக கிடச்சிருந்து எங்களுக்கு அழகாக கிடச்சிருந்து. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப டியூன் பண்ணி பார்த்தாலுமே கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் கிடச்சிருந்து. இருந்தாலுமே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு டியூன் பண்ணி எந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் ஒரு எஃப்எம் எல்லாம் கேட்டு செட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம் எல்லாம் நம்ம யாருமே கேட்குறது கிடையாது. மேக்ஸிமம் அந்த எஃப்எம் எல்லாம் ரொம்பவே அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் அந்த எஃப்எம் எல்லாம் கேட்டு கேட்டு இப்போவுமே சின்ன வயசுலேருந்தே பசங்கள்லாம் எஃப்எம் கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஊர்லலாம் இருக்கிறவங்க யாருமே எஃப்எம் கேட்குறது கிடையாது, அந்த எஃப்எம்மை பற்றியே மறந்துட்டாங்க.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேம், ஸோ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கேம், ப்ரோக்ராம், அந்த வீடியோ எடிட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயத்துலேயே இன்வால்வ் ஆகி ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் முன்னாடி இருந்தது எஃப்எம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ யாருமே ரன் பண்ணுறது கிடையாது. ஸோ நான் சென்னையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் 4 வருஷம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு எஃப்எம் கேட்குறோம்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காகவே நான் போயிட்டு மவுண்ட் ரோடு, ஸோ மவுண்ட் ரோட்டில் போயிட்டு நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடையும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு எஃப்எம் போர்டு வாங்கி கொண்டு என்னோடய ரூமில் நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ செட் பண்ணி வைக்கும்போது நான் நைட்டு தூங்கும்போது கூட இந்த எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணி விட்டு தான் தூங்கிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் எஃப்எம் நைட்டு ஃபுல்லாக நான் முழிச்சிருக்கிறதோடு அந்த எஃப்எம் கேட்பேன். ஸோ கேட்கும்போது அந்த சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க, விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அந்த எஃப்எம் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ ஒரு 4 வருஷம் கழிஞ்சு இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்த போகிற பார்த்தீங்கன்னா எஃப்எம் எதுவுமே கேட்கறது கிடையாது, எங்கள் ஊரில் எஃப்எம்மும் கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த எஃப்எம் எப்படியாவது நம்ம வீட்டில் டியூன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயமாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து ஆண்டனா எல்லாம் வாங்கி வச்சு எல்லாமே டியூன் பண்ணி எஃப்எம் போர்டெல்லாம் வாங்கி வச்சு நான் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கவே இல்லைங்க. எனக்கு எஃப்எம்மே கிடைக்கல, எங்கள் ஊரில் ஒரு எஃப்எம்மே கிடைக்க மாட்டேங்க. சூரியன் எஃப்எம் கிடைக்காது, எந்த ஒரு எஃப்எம்மும் கிடைக்காது. ஸோ அந்த டைம் நான் இப்போ சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடில் எனக்கு ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடச்சி. ஸோ சென்னையில் இருக்கிற ஒரு 15 எஃப்எம் சேனல் இருக்குது. இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா நிறைய சேனல் இருக்கும், கோயம்புத்தூரில் நிறைய சேனல் இருக்கும், திருநெல்வேலியில் நிறைய சேனல். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சேனலுமே நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு மொபைலில், எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஃப்எம் சேனலுமே நம்ம சிம்பிளாக ஒரு மொபைலில் நம்ம டியூன் பண்ணி கேட்டுடலாம். அந்த சாங்ஸை என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுறாங்க எல்லாமே நம்ம சென்னையில் இருக்கிற எஃப்எம்மாக இருந்தாலும் ஓகே, மதுரையில் இருக்கிறவங்க இருந்தால் ஓகே, திருநெல்வேலியில் இருக்கிறதா ஓகே, எதா இருந்தாலும் நம்ம இந்த மொபைல் மூலமாகவே நம்ம ஈஸியாக அந்த எஃப்எம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படின்னா நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லித்தரப்போகிறேன். வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரி வாங்க நம்ம இப்போ இந்த மொபைல் மூலம் எப்படி நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள சேனலும் எப்படி நம்ம டியூன் பண்ணி எஃப்எம் கேட்கறது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக லைவாக டெமோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய மொபைலில் இருக்கிற ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் போய்ட்டு தமிழ் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அது கீழே வருது, நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ரேடியோஸ் அப்ளிகேஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே தமிழ் ரேடியோஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் டவுன்லோட் ஆகும். நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்பீடாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ எனக்கு கொஞ்சம் நெட்டு ஸ்பீடாகவே இருக்குது, ஸோ டவுன்லோட் ஆகிடுச்சு ஈஸியாகிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம தமிழ் ரேடியோஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு பேக்கில் போயிடுங்க. பேக்கில் போய்ட்டு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் டிஸ்பிளேயில் காட்டும் பாருங்கள். ஸோ இதில் நிறைய எஃப்எம், ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஃப்எம்னே தெரியாது, அவ்வளோ டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எஃப்எம்மும் இந்த டிஸ்பிளேயில் வர பாருங்கள். தமிழ் எஃப்எம்னு சொல்லிட்டு 89.4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரேடியோ ஜில்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சக்தி எஃப்எம்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் எஃப்எம்னு கொடுத்துருக்காங்க. ரேடியோ மிர்ச்சி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சூரியன் எஃப்எம்னு கொடுத்துருக்காங்க. வசந்த் எஃப்எம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வருங்க. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி கூட ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ எஃப்எம் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் எஃப்எம் தான். நான் இதை கிளிக் பண்ணி ரைட் சைடு தள்ளி தள்ளி பார்க்குறேன் பாருங்கள். இதெல்லாம் எஃப்எம் தான், எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னே தெரியாது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருந்தால் அந்த எஃப்எம் கொடுத்துருக்காங்க ஆன்லைனில். நீங்கள் இதில் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எஃப்எம் இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டி தந்துடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ எஃப்எம் இருக்குன்னு. ஸோ இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எஃப்எம் இருக்குது. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டோட எஃப்எம்மும் நம்ம டிஸ்பிளேயில் வருது பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி எஃப்எம் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த எஃப்எம் நீங்கள் இதில் கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ எஃப்எம் இருக்குது. ஸோ இது தமிழ் எஃப்எம் ரேடியோஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோஸ், இதுலேயும் நிறைய எஃப்எம் கொடுத்துருப்பாங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ, அது சென்னையில் என்ன ப்ரோக்ராம் ஓடுதோ அதே ப்ரோக்ராம் தான் நம்ம இந்த எஃப்எம்மை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஓடுற எஃப்எம்மில் என்ன ப்ரோக்ராம் ஓடுதோ அதே ப்ரோக்ராம் தான் இங்கேயும் ஓடும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் கேட்டிங்கன்னா என்னென்ன ப்ரோக்ராம் எங்கே ஓடினாலும் நீங்கள் இந்த சென்னை எஃப்எம் ரெயின்போவில் நீங்கள் சென்னையில் ஓடுற ப்ரோக்ராம் தான் இங்கேயும் ஓடும்.
ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு இதில் ஒரு எஃப்எம் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அப்ளை பண்ணி. பாருங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எஃப்எம் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த எஃப்எம்ஐ நீங்கள் இதில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கூட உங்களுக்கு எஃப்எம் வேணும்னு செஞ்சாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த மொபைல் மூலம் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் எஃப்எம்ஐ கேட்டுக்கலாம். ஸோ சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாங்ஸ் எல்லாம் அதில் எஃப்எம்ல போடுவாங்க. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் கேட்குறதுக்காக ஒரு நல்ல ஒரு ரேடியோ நம்ம பார்க்குறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆன்லைனில் எல்லா டிஸ்ட்ரிக்டோட எஃப்எம்மும் நம்ம கேட்குறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ.